ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். 100 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை ரீசெண்டாக சிலபஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் புது புக்கு, ரீசெண்டாக அப்டேட் பண்ண சமைச்சர் புக்கை சிலபஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கொடுத்த சிலபஸை பேஸ் பண்ணி புதுசாக புக்கு லான்ச் ஆயிருக்கு. அந்த புக்குங்கிற விதம் பார்க்க போகிறோம். ரொம்பவே அருமையாக இருக்குது. ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து கண்டிப்பாக புக்கை வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற நிலமையில் எல்லா சமைச்சரும் கலெக்ட் பண்ணி 6-12 புக் கிடைக்க மாட்டேன். ஸோ கிடைக்காத பட்சத்தில் இந்த ஒரே புக்கை வாங்கி படிக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்டாங்க. செக் பண்ணி பாருங்கள். பார்த்து பிடிச்சிங்க பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்படியே புக்கை வாங்கிக்கோங்க. எப்படி வாங்கணும் எல்லாமே சொல்லித்தரேன். ஃபஸ்ட் ரிவ்யூ பார்த்துருங்க, பார்த்து பிடிச்சா மட்டும் வாங்க. கையில் சமைச்சு புக் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கோங்க. சமைச்சு புக் இல்லை வாங்க போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். இந்த புக்கை வாங்கி படிங்க. கண்டிப்பாக இங்கிலீஷுக்கு என்ன புக்கு சமைச்சு புக் இருக்கோ என்ன சிலபஸ் கொடுத்துருக்கோம் பேஸ் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க, பக்காவாக இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஐஸ் உட்பட, ரைட்டா? சரி பாருங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி இன்டர் இங்கிலீஷ் நியூ ஸ்கூல் புக் பேஸ்டு புக்கு, சரியா? ஸோ ஆத்தர் பார்த்தீங்கன்னா 2 times ஸ்டேட் டாப்பரு. ஸோ குரூப் டூ குரூப் டிஏ, ஸோ ஃபஸ்ட் அங்கே எடுத்திருக்காங்க. குரூப் டூ ஓடி போஸ்ட்லேயும் செகண்ட் அங்கே எடுத்திருக்காங்க. ஸோ பக்காவான புக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அஸ் யூஸ்வல் சேம் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் பேஸ் வந்து அவங்க எப்போ போல் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வாங்கி பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ ஒரு புக்கை பார்த்தோட மொதல் விஷயம் நம்ம இண்டெக்ஸ் பேஜ் என்ன இருக்குது அதான் வந்து நின்று பேசும். ஸோ இண்டெக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்னி பண்ணுவோம், சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் உங்களுக்கு சிலபஸை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன எக்ஸாம் படித்தாலும் சரி சிலபஸை தயவு செஞ்சு ஜெராக்ஸ் போட்டு ஒட்டி வைங்க, சரியா? சிலபஸை படிக்காமல் எந்த ஒரு பாயிண்ட்டும் எந்த ஒரு புக்கும் நீங்கள் வாங்கி படிக்கக்கூடாது, சரியா? ஏன்னா சிலபஸ் இருக்கா இல்லையாங்க செக் பண்ண மட்டும்தான் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி நடத்தின ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வச்சா மட்டும்தான் ஓகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு தோணும். அதெல்லாம் பேஸ் பண்ண புக் ரெடியாக இருக்குது, அதனால் நம்பி வாங்கலாம். இது நீங்கள் புக்கில் இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஜெராக்ஸ் போட்டு வச்சா மட்டும்தான் அப்பப்போ ஹேண்டியாக இருக்கும். டக்குனு எடுத்து பார்த்து இந்த புக்கு ஒதுக்கி வச்சிருப்பீங்க, டக்குன்னு பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஸோ ஜெராக்ஸ் போட்டு கையில் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும், அப்படியே ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணாங்க, சிலபஸை அப்படியே பக்கா. ஸோ பார்ட் ஏ கிராமர், பார்ட் பி போயிட்ரி, என்ன தீம்பிஸ் கொடுத்தாங்களோ அந்த சிலபஸை அப்படியே ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு 2 pages கொடுத்துருப்போம், சரியா? பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ பார்ட் பி, இது பார்ட் சி, அவ்வளோ கொடுத்துட்டாங்க, அவ்வளோ என்ன சர்வீஸ் கொடுத்தாங்களோ அப்படி இருக்கும், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட், நம்மளுடைய புக்கில் இந்த புக்கில் இருக்கக்கூடிய டேபிள் ஆஃப் கண்டென்ட் கொடுத்துருப்போம், சரியா? ஸோ எல்லாமே புது புக்கு பேஸ் பண்ணி தான், பழைய புக்கு கிடையாது. எல்லாமே புது புக்கு, ரீசெண்டாக அப்டேட் பண்ண சிலபஸ் வந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான், சரியா? ஸோ பார்ட்டியை பொறுத்தவரை ஃபஸ்ட் நமக்கு கிராமர் பார்ட் இம்பார்ட்டன்ட், சரியா? அங்கே பார்த்தீங்களா கிராமர் கொடுத்துருக்காங்களே, பார்ட்டே கிராமர். இந்த 21 டாபிக்ஸும் நமக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேசிக்காக இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், சரியா? எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வாய்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரையும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கும் ஆன்சர் பண்ண முடியும். சமைச்சர் புக்லேயும் 9th 10th இந்த 2 channels வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்கணும், சால்வ் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோட் தெரிஞ்சுக்கணும். அந்த இன்ட்ரொடக்ஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம். கிராமர் பார்ட்டியிலேருந்து 482 pages 586 வரைக்கும் இந்த 21 டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, 21 டாபிக்ஸும் பக்காவாக A to Z வித் எக்ஸாம்பிள்ஸோடி விளக்கி கொடுத்துருக்காங்க. நான் காஞ்சி தாரேன் இப்போதைக்கு, கண்டென்ட்னு பார்ப்போம், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th grammar 6th புக் இருக்கு இல்லையா, Term 1, Term 2, Term 3 அதுக்கக்கூடிய எல்லா கிராமர் பார்ட்டும் எல்லா கொஸ்டின்ஸும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வித் ஆன்சர் சொல்லி கொடுத்துருப்போம் இந்த இதில். அப்புறம் 7th grammar 8th grammar 9th grammar 10th 11th 12th. ஸோ 12th சிலபஸ் இல்லையே, 11th சிலபஸ் நினைக்காதீங்க. கிராமர் பொறுத்தவரை 11th 12th பார்த்தா மட்டும்தான் சேஃப். ஏன்னா 11th உங்களுக்கு என்ன வரும், வாய்ஸ் வரும், 12th என்ன வரும், நிறைய விஷயம் கிராமர் 11th 12th இருக்குது. அதனால் கண்டிப்பாக 11th 12th கிராமரும் கிராமருக்கு நீங்கள் ஆப்ஷன் வைக்கக்கூடாது. ஃபுல்லாக சமைச்சு புக்கு புது புக்கு இருக்கு இல்லையா, ஃபுல்லாக பார்த்துருங்க. டைம் இருந்துச்சுன்னா பழைய புக்கும் இருக்கக்கூடிய அந்த கிராமர் படம் படித்தா பெஸ்ட்டு. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து வெளியே போகாது, 2 books கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் பழைய புக்கு புது புக்கு சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? அடுத்த செகண்ட் பார்ட் பி. ஸோ பார்ட் பி பொறுத்தவரை ஸ்டார்டிங் நமக்கு என்னது, போயட்ரி பொறுத்தவரை மெயின் கண்டென்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எங்கே கொடுத்தா பார்க்கலாம். மெயின் அவங்க கேட்குறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்புறம் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன் லைன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த பார்ட் பி பாயிண்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி மெயின் விஷயம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்போ என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, என்னென்ன டிவைஸ் இருக்குது அப்படின்னு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு போயமாக உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ போயம் பொறுத்தவரை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போயமாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க. இந்த புக்கில் வந்து அவங்க அந்த ஸ்டார்டிங் கொடுத்துருப்பாங்க, பட் போயத்தை விலைக்கு கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? பட் ஒவ்வொரு போயம் லைன் பை லைன் ஃபுல்லாக அந்த புக்கில் கொடுத்த வேலைக்கு ஆகாது, புக்கு பத்தாவது பெரிய புக்காக போயிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, அப்புறம் போயின்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு நம்ம சேனலில் பார்ட் பி போயட்ரி ஃபிளேர் செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே லைன் பை லைன் போயிட்டு விளக்கியும் கொடுத்துருக்கேன், சேம் டைம் அதுக்கான டிவைஸும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? அப்போ எல்லா பாயிண்ட் வரிசையாக இருக்கும், மொத்தவங்களுக்கு 25 points வரும், கரெக்டாக? அங்கே பாருங்கள் 25 points இருக்கா, 25 pointsக்கான அந்த போயம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அப்ரிசியன்ஸ் கொஸ்டின்ஸ் உட்பட கொடுத்துருப்பாங்க, நீ ஃபாலோ பண்ணிக்கலாம், சரியா? தெரியா உங்களுக்கு? ஸோ வரிசையாக போகும், செக் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி லிட்ரரி புக்ஸ் ப்ரோஸ் மேட்ரு. ஸோ ப்ரோஸ் பொறுத்தவரை 14 லெசன்ஸ் வரும், 14 லெசன்ஸ் லாஸ்ட்டில் பயோக்ராஃபிஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே உங்களுக்கு என்ன பண்ண கலெக்ட் பண்ணி இதே கொடுத்துருக்காங்க. நீ வெளியே சர்ச் பண்ணி போகணும் அலையணும் அவசியம் இல்லை, பயோக்ராஃபிஸும் இங்கே இருக்கும் பாருங்களா. பயோகிராஃபி எல்லாமே சிலபஸ் தான், வெளியே கிடையாது. ஸோ காந்தி, நேரு, சந்திரபோஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயோகிராஃபிஸ் அதுவும் உங்களுக்கு இதிலே அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை தாண்டி அதர் ப்ரோஸ்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரா ப்ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரோஸ் சிலபஸில் போக எக்ஸ்ட்ரா ப்ரோஸும் கொஞ்சம் கொடுத்துருவோம். ஏன்னா சில நேரங்களில் கொஸ்டின் வாய்ப்பு நல்லா கொடுத்துருப்போம். அப்புறம் அதர் போயம் சொல்லி வேறு, அதாவது கொடுத்த போய் தவிர்த்து அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, விச்சும் சமைச்சு போதும் இருக்குது பட் சிலபஸில் இல்லை, அதுவும் கொடுத்துருப்போம். அப்புறம் அதர் சப்ளிமெண்ட்ரி எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அப்புறம் மிஸ்னஸ் கொஸ்டின் சரியா, பேசிக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மிஸ்னஸ் இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் கொடுத்துருப்போம். லாஸ்ட்டில் போயம் தான் பட் அதர் செக்ஷன்ஸ் அதுக்கும் உங்களுக்கு தனியாக ஃபோல்டர் கொடுத்துருப்போம், ஒரு பேஜ் கொடுத்துருப்போம், ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ சரியா. இவ்வளோ விஷயங்கள் பட் டவுட் கேட்பீங்க, நான் பழைய புக்கு வாங்கியிருந்தேனே, இதே பப்ளிகேஷன்ஸ் பழைய புக்கு வாங்கியிருந்தேனே இதில் என்ன யூஸ்ன்னு கேட்பீங்க. புக்கு கண்டிப்பாக வாங்கினவங்களுக்கு வேஸ்ட் ஆகவே செய்யாது. காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புக்கில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலை, ஓகேவா, ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுக்கறதுக்கு இடம் இல்லை. இதே பார்த்தவங்க அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு தெரியும், ஒரே நிமிஷம், மொத்த பேஜஸ் வந்து உங்களுக்கு பல்காக இருக்கும் சரியா. ஸோ 645 பார்த்தவங்களுக்கு தெரியா, 645 பக்கங்கள். இது கூட போய் பியூக்கு ஆட் பண்ணால் புக்கு பெருசாக போயிடும், கஸ்டம்ஸ். ஸோ பழைய புக்கு வாங்குறவங்களுக்கு பெரிய பிரச்சனைனா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் செட்டோடு பழைய புக்கில் இருக்கும். ஸோ இந்த புக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ச்சுக்கு பேஸ் பண்ணி லெசன்ஸை வரிசையாக கொடுத்துருப்போம். ரெண்டுமே பெஸ்ட்டு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் புது புக்கு, அது வந்து உங்களுக்கு அந்த பழைய கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்கினவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்காதவங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க படிச்சுக்கோங்க சரியா. ஓகே, உள்ள போயிடலாமா, ஒன்றுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு போயட்ரி சரியா, அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா வரிசையாக என்னென்ன டிவைசஸ் உள்ள இருக்குது சரி, என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கோ எல்லாமே வித் எக்ஸாம்பிள்ஸோடு நீட்டாக விளக்கி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் டெஃபினிஷன், எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் சில பாயிண்ட்ஸு, அப்புறம் அடுத்த டாபிக் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ மொத்தம் எத்தனை இருக்கோ அவ்வளோ எத்தனை நம்ம கொடுத்துருப்பாங்க சரியா. கொடுத்த மட்டும் இல்லாமல் அதில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருப்போம் சரியா. ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், எப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் சொல்லி அதை உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்காண்டி டெஸ்ட் யுவர் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு எல்லாமே கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அதை இந்த இதை பார்த்துடணும், ஃபுல்லாக படிச்சிடணும், நம்ம சேனல் வீடியோஸ் கொடுத்துரும் பாருங்கள், பார்த்துட்டு டெஸ்ட் மாதிரி இது போட்டு பார்த்துக்கணும் சரியா. கொஸ்டின்ஸ் இருக்கும், அது முடிஞ்சோன்னு ஆன்சர்ஸும் கொடுத்துருவோம் சரியா. இது முடிஞ்ச ஆன்சர்ஸ் இருக்கும், அதை பார்த்து படிச்சுக்கலாம். அதை தாண்டி ஏதாச்சும் கீஸ்னால் அதுவும் கொடுத்துருவோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் போயட்ரி. ஸோ போயிட்டு பொறுத்த மொத்தம் 24 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா, அந்த போயம் அது யார் எழுதுனாங்க, அந்த போயத்துக்கான லைன்ஸ் வரிசையாக கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஆத்தரை பற்றி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள், அப்புறம் போயத்தில் கொடுத்துருக்க க்ளாசரி மீனிங்ஸு, அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் படிக்க மாதிரி இருக்கும், அதை மக்கப் பண்ணும் அதை இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். அப்புறம் இதை தாண்டி புக் பேக்கை தாண்டி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸாக ஃப்ரேம் கொடுத்துருப்போம். ஸோ அடிச்சு கொஸ்டின் கொடுத்து வரிசையாக போயிட்டுருப்போம் சரியா. கீ கீழே கொடுத்தோம் சரியா, அதுக்கான ஆன்சர்ஸ் கீழே இருக்கும். அதுக்கப்புறம் குயிக் ரிவிஷன், நீங்கள் எக்ஸாமுக்கு நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கி படிக்கணும், ஃபுல்லாக புக்கை பெற முடிய முடியாது. இந்த மாதிரி அங்கே குயிக் ரிவிஷன்ஸ் பாயிண்ட் இருக்கும், இதை மட்டும் நீ பார்த்து போனாலே ஓரளவுக்கு ரிவிஷன்ஸ் பண்ணி முடிச்சலாம் பக்கவாக இருக்கும் சரியா. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு போயமும், 25 போயம்ஸும் போயம், அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ், அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும், நிறைய இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் அப்ரிச்சன் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸு கீ அப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் உங்களுக்கு குயிக் ரிவிஷன்ஸ் பாயிண்ட்ஸும் எல்லா போயத்துக்கும் இருக்கும், மறந்துடுறாங்க சரியா. இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸ் போகும், டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்லித்தரேன், அல்லது வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது முடிஞ்சிருமா, அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு 60 பக்கம் முடிஞ்சிடும். அப்புறம் 63 பேஜில் பார்ட் சி ஸ்டார்ட் ஆகுது, அதையும் எடுத்து உங்களுக்கு காணிக்கும் பாருங்கள், 63. ஸோ புக்கு ஒருத்து சரியா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் புக்கை வாங்கிக்கலாம் சரியா. ஓகே, பார்ட் சி, ஓகேவா. எல்லா பொங்க பாருங்கள், லாஸ்ட் பாருங்கள், எல்லா போயிட்டுலையும் லாஸ்ட்டில் குயிக் ரிவிஷன்ஸ் இருக்கும், அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின், சில போயும் பெருசாக இருக்கும், அதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு அப்ரிச்சன் கொஸ்டின் நிறையா இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் உங்களுக்கு குயிக் ரிவிஷன் சரியா. ஸோ லிட்டரி புக்ஸ் ப்ரோஸ் இருக்கு இல்லையா, ப்ரோஸ் பொறுத்த என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் அந்த லெசன்ஸ் இருக்கு இல்லையா, நீ புக்கு வெளியே போகவே வேண்டாம், அந்த புக்கை வாங்க போதுமானதான், அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் போயிண்ட் லைன்ஸ் இருந்தது சாரி, இந்த ப்ரோஸ் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மொத்த லைன்ஸும் அப்படியே எடுத்து புக்கு லெசன்ஸ் அப்படியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தரோடைய டீட்டெயில்ஸு, அப்புறம் க்ளாசரி, அப்புறம் செக் யூர் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த லெசன்ஸை பார்த்தீங்க இல்லையா, பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் எப்பெல்லாம் கேட்பாங்க அந்த ஆங்கிளில் கொஸ்டின்ஸும் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம். புரியா உங்களுக்கு, இவ்வளோதான் நீட்டாக இருக்கும் சரியா. கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அது முடிஞ்சோடனே அது இந்த லெசன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் சரியா, முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் என்னது நெக்ஸ்ட் பேஜில் அதுக்கான கீம் கொடுத்துரும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெசன் போயிடும், அப்படி தான் உங்களுக்கு 14 லெசன்ஸும் கவர் ஆகி போகும் சரியா. ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா 14 லெசன்ஸ் கவர் ஆயிருமா, லாஸ்ட்டு பயோகிராஃபிஸ் அது பார்த்துருமா, பயோகிராஃபி வந்து 114 இருக்குது. ஸோ ஒன் எல்லாமே எடுத்து கொடுத்துறேன் சரியா, நீங்கள் பார்த்துருங்க, பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ 114 வந்துரு 114 சத்ரிதா, இது லாஸ்ட் பேஜ், லாஸ்ட் ப்ரோஸ் சரியா. ஓகே, 114 பாருங்கள்.
ஸோ பயோகிராஃபிஸ் ஐயா, ஸோ காந்தி, ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, பழைய புக்கு புது புக்கு பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தேவைப்படுமோ அது மாதிரி எடுத்து கொடுத்துருவோம். லாஸ்ட்டில் குயிக் ரிவிஷன் ஒன் லைன்ஸாக கொடுத்துருப்போம். லாஸ்ட்டில் நீங்கள் போகும்போது ஈஸி ரிவிஷன்ஸ் பக்காவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி, அதை தாண்டி குயிக் ரிவிஷன் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் போட்டு புல்லட் போட்டு கொடுத்துருப்போம். அந்த இம்பார்ட்டன் இயர்ஸ் மறக்கும் தெரியுமா, அதை வரிசையாக கொடுத்துருப்போம். அப்போ பார்க்க ஈஸியாக இருக்கும், நோட்ஸ் இருக்கு ஈஸியாக இருக்கும், படித்து மக்கப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ஆன்சர்ஸ் பண்ண அளவுக்கு இந்த புல்லட் உங்களுக்கு இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் நேரு வரிசையாக போகும், எல்லாம் அப்படி தான் ஒன் லைனர்ஸும் கொடுத்துருப்போம். நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்து படிச்சுக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் ப்ரோஸ். ஸோ 140 இருக்குது, 140. ஸோ அதர் ப்ரோஸ் ஒன்றும் இல்லை சரியா, புக்கில் இருக்கிறது தான், பட் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்கள். ஸோ ஆறாம் கிளாஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, சிலபஸ் தாண்டி இருக்கும் இல்லையா, அதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சரி, இது ப்ரோஸ் சரியா, ப்ரோஸ் கொடுத்துருப்பாங்க, கிளாசரி, அப்புறம் அதுக்கான கொஸ்டின்ஸு, அப்புறம் ஆன்சர்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் போயிங், அப்படி போயிட்டே இருக்கும், நெக்ஸ்ட் ப்ரோஸ் போயிட்டே இருக்கும். சரியா? அதர் போயிங் அப்படி தான், அதாவது அது என்ன சொல்லணும்னா அதர் கொடுத்த என்ன அர்த்தம், சிலபஸில் கிடையாது, சிலபஸில் இல்லை, பட் நாளைக்கு சிலபஸ் அப்டேட் பண்ணலாம் சரியா, உள்ளே கொண்டு வரலாம், அதுக்காண்டி மொத்தமாக கொடுத்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதர் போஸ்ட்னும் போது ஃபுல்லாக போயத்தை ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை, அந்த போயம் பேர் அந்த ஆத்தர் யார் அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லையா, ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் அவுட் ஆஃப் கொஸ்டின் போகலாம் இல்லையா, அப்போ என்ன பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் என்ன பண்ணுங்க, போயத்தோட பேர் ஆத்தர் என்ன படிச்சுக்கோங்க. நம்ம சேனலையும் வித் ரெஸ்பெக்ட் ஷார்ட்கட்ஸ் ஓடி இந்த போயம் ஆத்தர் கொடுத்துட்ருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், எல்லாம் யூஸ்ஃபாக தான் இருக்கும் சரியா. அப்புறம் சப்ளிமெண்ட்ரி போயம் ப்ரோஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் மிஸ்னஸ், ஸோ 450 இது பார்த்துருமா, அதர் போயம் 266, ஸோ 266. ஏன்னா புக்கு வாங்குறீங்கன்னா அது ஒர்த்தாக இருக்கணும் சரியா, எல்லாம் சொல்லி கொடுத்தா நீ பார்க்க வாங்க ஈஸியாக இருக்கும். சரி, 266 ஒரு போயம் இருக்குது, அதுக்கான கிளாசரி, அப்புறம் செக் யூ அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் அந்த சும்மா பாயிண்ட்ஸ் ரொம்ப, அதுக்கப்புறம் திருப்பி என்ன அதுக்கான கொஸ்டின்ஸு ஆன்சர்ஸ்ன்னு போயிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்த போயின் அவ்வளோதான் சரியா. ஸோ அதை சப்ளிமெண்ட் அப்படி தான் அது போயிட்டு இருக்கும். லாஸ்ட்டாக பாருங்கள், மிஸ்ஸன் இஸ் இம்பார்ட்டன் நோட்ஸ் ஃபார் எக்ஸாம். ஸோ 450 450 450 450. பேப்பர் குவாலிட்டி பக்காவும் இருக்குது சரியா, குவாலிட்டியும் அதுவும் குறைச்ச முடியாது, நீட்டாக இருக்குது, நீ எழுதிக்கலாம், பெண்ணும் எழுதலாம், அடுத்த பேரில் பதிய அதான் இருக்குது, செக் பண்ணிட்டேன், நல்லாயிருக்கு சரியா. ஸோ மிஸ்ஸன்ஸ்னால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ சரியா, இப்போ டிஎன்பிஎஸ்சி புக்கில் இருந்து நம்ம சமைச்சி புக்கில் இருந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருந்தியுமா, அந்த இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரைமிங் ஸ்கீம் அதெல்லாம் கேட்க வாய்ப்பு உண்டு சரியா, அதெல்லாம் வந்து நீட்டாக எடுத்து கொடுத்துருப்போம் சரியா. புரியா உங்களுக்கு, மிஸ்ஸன்ஸ்னால் மிக்சராக இருக்கும் சரியா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீ பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் பக்கவாக இருக்கும், எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தான் சரியா. தெரியுதா? நீங்கள் வாங்கி ரீட் பண்ணுங்கள், பக்கவாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கேட்கலாம் புரியா, உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் டாபிக் இருக்கு இல்லையா, புதுசாக இன்ட்ரெஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, உங்களுக்கு கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ பார்த்து படிச்சு, ஏன்னா சமைச்சு கொடுத்தவங்க பார்த்தா லிசனிங், கிராமர் சரியா, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக கொடுத்துருக்காங்க சரியா. அந்த ஸ்போர்ட்ஸ் டாபிக் இருக்கும், ஸோ நீங்கள் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கான கொடுத்துருப்பாங்க சரியா. ஓகே, இது இப்படி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் அதர் செக்ஷனல் போயம்ஸ் கொடுத்துருப்பாங்க, 473. ஸோ 473 இது வந்து குயிக்காக இருக்கும், அதாவது ஒரு போயம் கொடுத்துட்டு டக்கு டக்குன்னு இருக்கும். ஸோ ரொம்ப டீப் போகணும்னா ஜஸ்ட்டு சரியா புது புக்கில் கொடுத்த போயம் சரியா. அந்த எப்படி கொடுத்துப்பாங்க தெரியுமா, ஒரு போயம் இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அதர் போயம்ஸ்னா புக்கில் இருக்கும் சரியா, நம்ம சமைச்ச புக்கில் இண்டெக்ஸ் பேஜ்லேயே அந்த போயம் இருக்கும் சரியா. அதர் செக்ஷனல் போயம்ஸ்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போயம் எடுத்துக்கணுமே, இப்போ லைஃபுங்கிற போயம் எடுத்தீங்க, ஃபஸ்ட் போயம் லைஃப் தானே, லைஃபுங்கிற போயம் எடுத்தீங்கன்னா அந்த போயம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு இதை போயத்துக்கு எக்ஸ்ட்ரா பிட் மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, ஒரு போயம் கொடுத்துருப்பாங்க, அதானது இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்க அதர் செக்ஷனல் போயம் சரியா. அதுவுமே கொடுத்துட்டோம், அது ஃபுல்லாக படிக்க வேணாம், ஜஸ்ட் என்ன பண்ண போதும், அந்த போயத்துக்கு ஆத்தர் பேர் 473 இல்லையா, ஸோ போயத்துக்கு ஆத்தர் பேர் அந்த போயம் லைன்ஸ், லைன்ஸ் மீன்ஸ் அந்த போயம் பேர், போயத்துடைய ஆத்தர் பேர், ரெண்டு மணி பார்த்தா போதும். மேபி கேட்டால் கேட்க வாய்ப்பு கம்மி தான், பட் கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ண அளவுக்கு எல்லாம் ஒரே பேஜில் டக்கு டக்கு டக்குன்னு போகிற மாதிரி கொடுத்து வச்சிட்டோம், அவ்வளோதான், சிம்பிளாக போயிட்டே இருக்கும் ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதோடய உங்களுக்கு பார்ட்டியே பார்ட் பி கம்ப்ளீட் ஆகுது சரி. இவ்வளோ பார்த்தா தாரம் நம்ம 100க்கு 100 கொஸ்டின்ஸ் அடிக்க முடியும், அந்தளவு ஈஸி சரியா. அதுக்கப்புறம் அடுத்து தான் உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும்னா கிராமர் ஓப்பன் ஆகும் சரியா. ஸோ கிராமர் பொறுத்தவரை சொன்ன மாதிரி 21 டாபிக்ஸும் ஃபஸ்ட் விலைக்கு கொடுத்துரும், அப்புறம் 6லேருந்து 12 வரைக்கும் நமக்கு ப்ரோஸ் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கிராமரை வரிசையாக ஆன்சர்ஸ் ஓடி எல்லாமே கொடுத்துருப்போம், செக் பண்ணி பாருங்கள். 482 ஓகே, 482 ஓகே. ஸோ பார்ட்டே கிராமர் சரியா. ஸோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரேஸ் வெர்பு மேட்ச் கொடுப்பாங்க இல்லையா, மீனிங்ஸ் ஆப்போசிட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துமே எஸ்ஐஸ் இருக்குது, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் பார்த்துட்டு எஸ்ஐஸ் போட்டு பார்த்துக்கலாம் சரியா. தெரியும் உங்களுக்கு பேப்பர் குவாலிட்டி சவுண்டு தெரியும் உங்களுக்கு, நச்சுன்னு இருக்குது சரியா, உங்களுக்கு பேப்பர்லாம் நீட்டாக இருக்குது, உள்ள பைண்டிங் நீட் நச்சுன்னு இருக்குது, முடிச்சுட்டு அப்புறம் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா.
ஓகே தான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். கிராமர் ஃபுல்லாக மொதல் தான் போயிட்டு இருக்கும் சரியா. ஆண்ட் அண்ட் சினானிமிஸ் புக்கில் இருந்தாலும் புது புக்கு தான் சரியா. புது புக்கில் இருந்து ஆண்ட் அண்ட் சினானிமிஸ் எடுத்து கவர் பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே வெளியே போன அவசியம் மேலே பார்த்தாலே போதும். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு சரியா, கான்செப்ட்டு அப்புறம் அதுக்கான விளக்கங்கள் எஸ்ஐஸ் நீட்டாக இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் சஃபிக்ஸ் தான் எல்லாமே கான்செப்ட் தான் சரியா. அந்த தேரி பாட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணது கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் சரியா. எஸ்ஐஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சோடனே நம்ம ஆன்சர் இங்கே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா. ஆன்சர் மொதல் பார்த்துக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும் டெஸ்ட்டை போட்டு பார்த்து செக் பண்ணிக்கணும் சரியா. புரியுதா? ஓகே ரைட்டு, அப்படியே போயிட்டே இருக்கும் சரியா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சமைச்சு புக்கை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் டாக் எல்லாமே இருக்குது சரியா. சமைச்சு புக்கை பேஸ் பண்ணி வரக்கூடிய டாபிக்ஸ் அதாவது ஆறாம் கிளாஸ் வரிசையாக போகும் சரியா. அதையும் பார்த்துருங்க சரியா, ஏன்னா எல்லாமே பார்த்தவங்க வாங்க ஈஸியாக இருக்கும் சரி. 587 இருக்குது. ஸோ 587 ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டாபிக் இருக்குல்லையா, நமக்கு 21 டாபிக் பிரிட்டிஷ் அமெரிக்கன்ஸ் அதுவும் கொடுத்துட்டோம். எல்லாமே இவ்வளோ தான், இதுக்கு மேலே கொஸ்டின் கேட்க முடியாது சரியா. இவ்வளோ தான் வேர்ட்ஸ், இதுக்கு மேலே கொஸ்டின் கேட்க முடியாது. நீட்டாக பார்த்து ரீட் பண்ண முடியும், நீங்கள் ஃபுல்லாக மக்க பண்ணுண்டா. ஜஸ்ட் ரீட் பண்ணலாம் மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். எக்ஸாமுக்கு ஆன்சர்ஸ் அந்த கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, இதுவா அதுவான்னு செக் பண்ணி கரெக்டாக கிளிக் பண்ணி போட்டுடலாம் சரியா. அவருக்கு அடுத்தது ஆறாம் கிளாஸ் கிராமர். ஸோ ஆறாம் கிளாஸ் கூடிய புக்கில் கூடிய எஸ்ஐஸ் வைஸ் என்ன பண்ணோம், எல்லாமே அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து அதுக்கு ஆன்சர்ஸும் வரிசையாக கொடுத்துட்டோம் சரியா. புரியா உங்களுக்கு? இதெல்லாம் கொஸ்டின்ஸு செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஆன்சர் கீன்னு போட்டு டெஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் அவ்வளோ வரிசையாக போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆன்சர்ஸ் தான். அப்போ நாங்களே அடிஷன் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி அதுக்கும் ஆன்சர் கீ. தப்பவே சரியா, சமைச்சு புக்கிலேருந்து ஒரு பார்ட்டு இன்ச் பை இன்ச் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஸ்டின் கேட்க முடியாது, புக்கை மட்டும் பார்த்து வாங்கினா போதும் முடிஞ்சு அவ்வளோதான் சரியா. இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ 7-7 ஆரம்பிச்சிட்டா இப்போ ஃபுல்லாக போகும், லாஸ்ட் வரைக்கும் போகும். லாஸ்ட்டில் ஸ்பேஸு, இது வந்து கடைசி பக்கத்தில் அங்கே லாஸ்ட்டு 12th லெசனும் முடியும் சரியா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ புக்கை வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் முதல் லிங்க் கொடுக்குறேன். சரி அதை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ண பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்கு இந்த மாதிரி பிக்சர் இருக்கும், இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் ஒரு டேப் இருக்கும், பல வாட்ஸ்அப் நம்பர் கேட்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு அது கீழே ஆட் டு கார்ட் இருக்கும், ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கோ டு கார்ட்னு ஆப்ஷன் இருக்கும், கோ டு கார்ட் போயிருங்க. அப்புறம் வியூ கார்டுன்னு இருக்கும், வியூ கார்ட் போயிருங்க. போயிட்டிங்க நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேமு உங்கள் அட்ரஸ் எல்லாம் கேட்கும், அதை கொடுத்து சமயம் கொடுத்துருங்க. அடுத்த பேஜில் உங்கள் கார்ட் டீடெயில்ஸ் கேட்கும், கொடுங்க. அல்லது கூகுள் பே ஏதாச்சும் ஒன்று ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணிங்கன்னா கரெக்டாக 5 working டேஸ்க்குள்ளே உங்களுக்கு புக் வந்து சேர்ந்துடும். ஒர்த்தான புக்கு, இன்றைக்கே இப்போமே வாங்கிடுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல், எல்லோரும் வாங்குவாங்க, கண்டிப்பாக உடனே வாங்கிக்கோங்க. அப்புறம் ஸ்டாக் இல்லாமல் ஆகிடக்கூடாது, ஸோ டக்குன்னு உடனே வாங்கிக்கோங்க. இதை தாண்டி வேறையும் சேம் பப்ளிகேஷன் புக் இருக்குது, அதுக்கான ரிவ்யூ அப்புறம் புக்கு பை லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன், டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட் இங்கிலீஷ் வாங்கிடுங்க, அது கூட சேர்த்து எனக்கு வேறு ஏதாச்சும் புக்கு மாஸ் பாஸ்டுடைய பார்ட் 1 பார்ட் 2 புக்லாம் சேர்த்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அப்படியே வாங்கிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க் வந்து புது லிங்க், இதுக்கு மேலே லிங்க் தான் யூஸ் பண்ணிங்கன்னா அதை விட்டுருங்க. ஸோ கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி இன்னும் புக்கு வாங்கிக்கோங்க, அப்போ தான் புது புக் கிடைக்கும். இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க சரியா, லிங்கை கிளிக் பண்ணி இமேஜ் இருக்கும், இதான் வந்து புது புக்கான இமேஜ். இது இருந்தால் வாங்கிக்கோங்க, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் சரியா. ஏதாச்சும் டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருவாங்க, டவுட் அப்படி கொடுத்துருவாங்க. கால் பண்ணுறத விட வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது பேமெண்ட்டில் இஷ்யூ ஆயிடுச்சு, இல்லை எனக்கு வந்துச்சா புக் ஆச்சுன்னு தெரில அப்படிமா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, செக் பண்ணி சொல்லிடுவாங்க சரியா. ஸோ இப்போ பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் புக்கு இல்லை அதனால் தமிழ் போய் நினச்சிட்டு இருக்கீங்க, அப்பெல்லாம் போக வேண்டாம். இங்கிலீஷுக்கு இந்த ஒரு புக்கு போதும், கண்டிப்பாக 100% அடித்து சொல்கிறேன், 100 எடுக்க முடியும் அந்தளவுக்கு. கண் இது ஒழுங்காக படித்தா போதும், ஒழுங்காக படித்தா போதும், 100 பெஸ்ட்டாக எடுத்துலாம் ரொம்ப அருமையான புக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வாங்கட்டும், சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ இப்போ பிடிச்சு நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை, டேக் கேர்.